பாகலட்சுமி சீரியலில் ஜெனி செழியன் கிட்டே நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம்டா, நம்ம கொடுத்தே ஆகணும்டா, நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது செழியன் கவலையப்படாத, நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாக்யா வந்து கேட்குறாங்க, எங்கே எழில் நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லையே தெரியலையே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எழில் டக்குன்னு உள்ளே வந்து, இல்லைம்மா ஒரு ஆடு கொடுத்துருக்கு, அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய பழனிசாமி சார் சொன்னா இல்லையா, அவரை போய் பார்த்தேன், அவர் தான் ஒரு வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்து நீட்டுறாரு பாக்யா கிட்டே. இந்தாம்மா அந்த 5 லட்சம் ரூபா வச்சுக்க, எப்படி இருந்தாலும் மூஞ்சில் நம்ம இன்னும் ஒரு 2 நாள் தானே இருக்குது, விட்டு எரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஜெனி டக்குன்னு வந்து செழியனுக்கு ஃபோன் போட்டு, செழியா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. செழியன் தான் பேங்க்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப எல்லோரும் ஹாலில் உட்காந்துக்கு பேசிக்கிறபோது செழியன் வந்துடுறாரு. வந்துட்டு உங்கள் பங்குக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா, அந்த ஆள் முன்னாடி முத ஒரு நாள் முன்னாடியே பணத்தை விட்டேறியணும் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் ஒரு 5 லட்சத்தை எடுத்து கொடுக்கும்போது அப்படியே பாக்யா வந்து கண் கலங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுத்து சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு திரும்பும்போது ராதிகாவும் கோபியும் கீழே இறங்கி வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன 17 லட்சம் கொடுக்க போறியா, 1 லட்சம் ரூபா முதல் கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லி கோபி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து பாக்யா வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.